ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். ஸோ ரொம்பவே நான் சந்தோஷமாக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சேனலில் புத்தம் புதுசாக தட்டி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அகாடமி டெய்லி சேலஞ்ச் பேட் சேலஞ்சில் டெஸ்ட் 1 அப்படின்றது நம்ம கொடுத்துருந்தோம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலையில் ஒரு 2 hours ஒரு 25 பேர்கிட்டருந்து அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அனுப்பியிருந்தாங்க. என்னால் ஒவ்வொருத்தரோடதையும் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு செட் ஆஃப் கிளாஸ் ரூமே நான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுத்த மாதிரி அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, டெஸ்ட்டு எழுதி அனுப்பியிருந்தாங்க. பட் மோர் தேன் 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்க. எப்பயுமே பார்க்குற விட இந்த தடவை அதிகமாக பார்த்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம டே 2 இருக்கும். இன்றைக்கும் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு 2 இது. ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டுக்குரிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னா 2 mark questions என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சேம் அதே பேட்டர்ன் தான், 30 mark questions நம்ம பார்க்க போகிறோம். 30 marks 4 2 mark 4 3 mark 2 5 mark சரியா? ஓகே. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா 2 mark பார்த்திங்க அப்படின்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு. மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னால் என்னது உங்களுக்கே தெரியும். உலோகவியலின் என்னென்ன முறைகள் இருக்குது, உலோகவியல் முறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து ஹைட்ரோ போரனேஷன் அப்படின்னு இருக்குது. ஹைட்ரஜன் ஹைட்ரோ போரனேற்றம் அப்படிங்கிறது ரெண்டாவது க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் அண்டு அமாஃபஸ் சாலிடுக்குள்ள டிஃப்ரென்ஸ், படிக வடிவம் மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருள் அல்லது என்ன சொல்கிறது திடப்பொருளுக்குரிய வேறுபாடு. அடுத்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரேட், சராசரி வேகம் என்றால் என்ன அப்படிங்கிறது. இதுதான் அந்த 4 questions. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், அதாவது 3 marks ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட் ப்ராசஸ், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது வினை வேக மாற்றியின் பண்புகள் என்ன, அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுது அப்படிங்கிறது இந்த லெசனில் இருக்கும். 7th lesson இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அது. அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, அதாவது அணைவு எண் என்றால் என்ன அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷர் ட்ராஃபிசம் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷர் ட்ராஃப் சிந்தையாக்கல் முறை அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபிஷர் ட்ராஃப் சிந்தசிஸ் அப்படின்னு. அடுத்து வேப்பர் ஃபேஸ் மெத்தட், அதாவது ஆவி நிலைமை ஆதல் அப்படிங்கிறத பற்றின ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் 3rd question. அதாவது 4th question இதான் 3 marks. அடுத்து 5th question என்ன அப்படின்னா 5 mark questionல் ஃபஸ்ட் 1 டைபோரைன் பற்றி வரையணும். டைபோரைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரைன், டைபோரைன் வடிவத்தை பற்றி விவரிக்கிறது. அடுத்து ஹாஃப் லைஃப் பீரியட், அரை வாழ்வு காலம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த 10 questions. ஸோ இன்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சூப்பராக எழுதி எனக்கு கரெக்டாக அனுப்புவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறைய பேர் PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து அந்தந்த க்வெஸ்சன் எப்படி எழுதணுன்றது தெரியாமல் மாற்றி எழுதிருந்தீங்க. நான் கரெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.